இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை நாம் பார்க்கிற போது, தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருந்தாலும் கூட இந்த அரசு அதை காதிலே போட்டுக்கொள்வதாக, கவனத்தில் எடுத்துக்கொள்வதாக தெரியவில்லை. ஆகவே தான் அதை வலியுறுத்தி இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி மக்கள் மன்றத்தில் இதை எடுத்துச் செல்கிற அந்த பணிகளில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கையாளாகாத அரசு இன்றைக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகளை, மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மாறாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒன்றும், ஆட்சிக்கு வந்த பின்பு ஒன்றும் என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவை இதை கண்டித்து தான் 75 மாவட்டங்களிலும் நடைபெற்றிருக்கிறது. அவை இனி வருகிற காலங்களில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியினுடைய அவல நிலைகளையும் மக்கள் விரோத போக்கினையும் தொடர்ந்து தோலெடுத்து காட்டுகிற அந்த பணிகளிலே முதன்மை இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதற்கு தான் நடைபெற்று முடிந்திருக்கிற ஆர்ப்பாட்டம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. சார், இப்போது சென்னை செஸ் ஒலிம்பியாட்காக வந்திருந்த பிரதமர் மோடியோட திமுக தலைவர் இருந்த, அதாவது முதலமைச்சர் இருந்த நிலையை பார்த்து எதிர்கட்சிகள் வந்து திமுகவும் பாஜகவும் இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணும்? எதிர்கட்சியாக இருக்கிற போது கோபேக் மோடி என்று சொன்னார்கள். இன்றைக்கு கம்பேக் மோடி என்று அவர்கள் ட்ரெண்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே பாரத பிரதமரை எதிர்த்து யாரேனும் அவர்கள் கருத்துக்களை வெளியிடுவார்களானால் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆட்சிக்கு வருவது வரை ஒரு நிலைப்பாடும், ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த நிலைப்பாடை கைவிட்டுவிட்டு ஒரு புதிய நிலைப்பாடை அவர்கள் என்றைக்குமே எடுத்து வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது இருக்கிற நிலைப்பாடு நமக்கு காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் ஒரே நிலைப்பாடிலே நின்றதில்லை. மக்களை ஏமாற்றுகிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு தான் இது சாட்சியாக, நேற்றைய தினம் பார்த்த காட்சி சாட்சியாக இருக்கிறது. மின்கட்டண உயர்வுக்கு ஒரு போராட்டத்தோடு நிறுத்திக்கிட்டீங்க, அடுத்தடுத்த அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான எதிர்கட்சி எங்களால் போராட தான் முடியும். மீண்டும் ஆட்சி அதிகாரம் வந்தோன்னே எப்படி புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் 2011 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மின்மிகை மாநிலமாக அன்னை தமிழகத்தை உருவாக்கும் என்று சொன்னார்களோ அதே போல் மின்மிகை மாநிலமாக அன்னை தமிழகத்தை உருவாக்கி, ஏனால் பல கட்டங்களிலே அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதிகாரிகளும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிற போது, மின்சாரத்துறை அமைச்சராக அண்ணன் மூத்த அமைச்சர் தங்கமணி அவர்கள் இருக்கிற போது அதையெல்லாம் சமாளித்து தான், அந்த கடன் சுமையை சமாளித்து அதை தமிழக அரசே பொறுப்பேற்று அதை மக்கள் தலையிலே சுமத்தாமல் அதை அரசே ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில், இந்தியாவிலே குறைந்த கட்டணத்தில், ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் கூட பல மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்கிறார். ஆனால் அன்றைக்கு வந்து அதைவிட குறைந்த கட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. மாதம் ஒரு முறை மின் பயனீட்டு கணக்கு எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு இப்போது ஸ்மார்ட் மீட்டர் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது வாக்குறுதி கொடுக்கிற போது அதை சொல்லவில்லை. அது நீட் தேர்வு இன்றைக்கு ஏறத்தால் அவர்கள் மசோதா நிறைவேற்றி 150 நாட்களுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் அது குறித்தும் இன்றைக்கு அவர்கள் வலியுறுத்த பாரத பிரதமரிடத்தில் அவர்கள் இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி இப்போது வந்திருக்கிற போது கூட நீட் தேர்வை பற்றி அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஆகவே இளைஞர்களுடைய எதிர்காலம் என்று பேசப்படுகிற இந்த நேரத்தில் மாண்பு பிரதமர் அவரிடத்தில் தனிப்பட்ட முறையில், ஏனென்றால் ஏறத்தாழ 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரத்திற்கு மேலே பாரத பிரதமரோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் மக்கள் நலனுக்காக அது நாகரிகமாக, சபை நாகரிகமாக இருக்குமா என்று ஒரு புறத்தில் கேள்வி எழுப்பினாலும் கூட, ஏனென்றால் ஆயிரக்கணக்கான வகையில், லட்சக்கணக்கான வகையில், கோடிக்கணக்கான வகையில் இளைய தலைமுறை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நீட் தேர்வு ரத்து குறித்து அவர் ஏதேனும் பேசினாரா என்று நமக்கு தெரியவில்லை. அது பேசுகிற மாதிரி செய்திகளும் ஊடகங்களிலும் வரவில்லை. நீட் தேர்வை பற்றி அவர் பேசியிருந்தால் நமக்கு கூட அது வாய்ப்புகள் இருந்திருக்குமோ என்ற கூட ஒரு நமக்கு ஒரு விருப்பம் தெரிவித்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்குமோ என்று கூட, ஏன்னா அது 2 பேரும் பாராட்டுவதிலே தான் அந்த நேரத்தை செலவிட்டார்களே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் எடுத்து சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏனென்றால் இப்போ மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பொன்முடி அவர்கள் கூட நிதி வேண்டும் என்று அவர்கள் சூட்சமாக தெரிவித்தார். ஆகவே எப்போதுமே கடந்த முறை மேடையில் வரைக்கும் அவர்கள் வந்து மேடையை வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய தேவையான திட்டங்களை சொல்லக்கூடிய வகையில் இருந்தது. இப்போது என்ன மாற்றம் என்பதுதான் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே நீட் தேர்வு ரத்து குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஜிஎஸ்டி நிலுவை குறித்தும் ஏதேனும் கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். ஆகவே அது குறித்து கோரிக்கையை வைக்கவில்லை என்பதுதான் ஊடகங்களில் எந்த செய்தியும் வரவில்லை. ஆகவே அது வைத்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்தது. உங்க மேலே ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே முகாந்திரம் இருக்குமா இல்லை வேறு காரணங்கள் இருக்குமா? இல்லை, பொதுவாக நாங்கள் எதிர்க்கட்சியாக எங்களுடைய பணிகளை செய்கிற போது எங்கள் மீது பல்வேறு அவதூறுகள், பழி சுமத்தல்கள் எங்கள் மீது தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பல்வேறு தொடர் புகார்கள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. நாங்கள் எந்த விதமான பரிசோதனைக்கு தயாராக தான் இருக்கிறோம் என்று ஏற்கனவே ஊடகங்களில் உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே எங்களை எந்த விதமான சோதனைக்கும் உட்படுத்திக் கொள்வதற்கும் ஆட்படுத்திக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இது போன்ற பொது வாழ்க்கையில் வரக்கூடிய புகார்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு கையாண்டு கடந்து தான் செல்ல வேண்டும். ஆகவே அவர்கள் கொடுத்ததில் இருக்கக்கூடிய உண்மைகளை ஆராய்ந்து அவர்கள் எந்த விதமான பரிசோதனைக்கு அதுதான் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வதற்கும் சட்ட ரீதியாக அதை கடந்து செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ பிரதமர் சென்னை வந்தப்போ எடப்பாடியார் வரவேற்பதும் ஓபிஎஸ் அவர் திரும்பி போய் சென்ட் ஆஃப் பண்ணுறதும் அப்போ பிஜேபி எதுவும் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான முயற்சியில் எதுவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, அவங்க அங்கேருந்து புரோட்டோக்கால் பிரகாரம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவரை வரவேற்றார்கள். வரவேற்பதற்கு அந்த அந்த புரோட்டோக்காலில் அவங்க அனுமதி அளித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை மரியாதை நிமித்தமாக, ஏனென்றால் ஒரு தாய் திருநாட்டிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு வருகிற பாரத பிரதமரை வரவேற்பது என்பது மரபு. அந்த மரபின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த வாய்ப்பை நேரடியாக சென்று அதுவும் இருவரும் கைகுலுக்கி அந்த பரஸ்பரம் நலன் விசாரித்து கொண்ட அந்த காட்சி ஊடகங்களிலே வெளியே இருக்கிறது. அது ஒரு புதிய நம்பிக்கையை தான் ஏற்படுத்தலாம். அதே இது ஓபிஎஸ்க்கும் பண்ணியிருக்கிறாரு போகிறப்ப அந்த காட்சியும் வெளியிடப்பட்டது. அது யார் யாரெல்லாம் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய உரிமை. அதுல நம்ம தலையிடல. அவங்க உரிமையை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல பாரதிய ஜனதா ஈடுபடுகிறதா? கடந்த முறை வருகிற போது கூட பாரத பிரதமரை அண்ணன் எடப்பாடியார், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் விமான நிலையத்தில் வரவேற்றார்கள். ஐஎன்எஸ் அந்த ஹெலிகாப்டர் தளத்திலே தான் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வரவேற்றார்கள். ஆகவே அது அவர்களுடைய அந்த உரிமை. அது அவர்கள் யார் எங்கே நின்று வரவேற்க வேண்டும், எங்கே நின்று வழி அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் தலைமையிலிருந்து வரக்கூடிய டெல்லி தலைமையிலிருந்து வரக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையில் தான், வாய்ப்பின் அடிப்படையில் இல்லை நான் இங்கே தான் வருவேன் அங்கே தான் போவேன்னு யாரும் சொல்ல முடியாது. நீக்கப்பட்டவங்களுக்குலாம் தொடர்ந்து பொறுப்புகள் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே வர வேண்டும் என்பதில்லை. நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதற்கான அந்த 2-3 வாரங்களுக்குள்ளாக இதற்கான முழு விசாரணை நடத்தி என்ன விதமான விதிமுறைகள் என்று அவர்கள் கேட்டார்கள். இவர்கள் ஒட்டுமொத்தமாக பொதுக்குழுவே தடை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீதியரசர்கள் அதற்கு மறுவு தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டேட்டஸ்கோ என்ன இதே நிலை தொடர வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு நீதிபதிகள் அதற்கு சொல்லுகிற போது இவர்கள் தரப்பில் ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பில் 11ஆம் தேதிக்கு முன்பாக இருந்த அதே நிலை இருந்தபோது அதற்கு மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் செய்திகளில் ஊடகங்களில் இந்த தீர்ப்பினுடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நிலையில் பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்வார்கள் என்பதுதான் இன்றைய அவர்கள் அறிவிப்புகள் எல்லாம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. அவர் நீக்கியதும் செல்லும் என்றால் நீக்கியது செல்லாது என்றுதான் அவர்கள் பிரதான கோரிக்கையாக இருந்தது. தடை செய்ய வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருந்தது. அதை மாண்புமிகு நீதியரசர்கள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வே அதை தள்ளுபடி செய்திருக்கிற காரணத்தினால, ஏனால் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதோடு தான் இந்த பொதுக்குழு நடைபெற்றது. இது உள்கட்சியினுடைய விவகாரம். இதில் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்தை ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்துவது அது முறையாக இருக்காது என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் ஓபிஎஸ் அவர்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளருடைய தரப்பில் எதிர்கொண்டதற்கு பிறகும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை நீதிமன்றத்தை நாடுவது என்பது ஒரு கேள்வியாக கூட மாண்பு நீதியரசர் அவர்கள் எத்தனை முறை எத்தனை வழக்குகள் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற கேள்விகளெல்லாம் கேட்கப்பட்டது. அது தன்னிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்து காலத்தை அவர்கள் கடத்தி கொண்டு போகிறார்கள். தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரே நம்பிக்கை அண்ணன் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட முன்னாள் முதலமைச்சர் மாண்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் தான் 99% தொண்டர்கள் அவருடைய காட்டுகிற பாதையிலே பயணித்து புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவுடைய புனித அரசு அண்ணன் எடப்பாடி தலைமையிலே அங்கே மீண்டும் அன்னை தமிழகத்தில் மலரச் செய்வதற்கான அந்த தியாக வேள்வியிலே அண்ணன் தலைமையிலே பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ அடுத்த தேர்தல் வந்து பாஜக தலைமையில் தான் எதிர்கட்சி கூட்டணி அமைக்க போகுதுன்னு ஒரு தகவலும் இதை பற்றி அதாவது யூக செய்திகள் யூக கேள்விகளுக்கெல்லாம் இந்த யூக செய்திகளுக்கு யூக கேள்விகளுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது. சரி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்போ இல்லை எனக்கு அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் தலைமையிலே முடிவு செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் டோர்னமெண்ட்டு டென்னிஸ் டோர்னமெண்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா நான் 2 பால் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் சார். செல்வராஜ் பேசுகிறப்போ ஓபிஎஸ் திருப்பி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், தலைமை ஏற்றுக்கிட்டால் தலைமை பேசினா நாங்கள் ஏற்றுக்கிறோம்ன்ற ஒரு ஸ்டாண்டை சொல்கிறாரு. அதெல்லாம் அது மாதிரி எல்லோருடைய கருத்துக்களையும் சொல்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் உண்டு, சுதந்திரம் உண்டு, கருத்து சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. அவர்கள் அனுபவம் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அண்ணன் அவர்களை பொறுத்தவரை கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை ஒரு மூத்த இயக்கத்தினுடைய தொண்டராகவும் தலைவராகவும் அவருடைய கருத்தை அவர் சொல்வதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. நீதிபதிகள் நேற்றைய தினம் கேட்ட அவர் சொன்ன அந்த கருத்துக்கும் வந்து இருதரப்பில் சார்பிலும் வந்து அதற்கு பதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் இருக்கிறது, அந்த கருத்துக்கள்லாம் இருக்கிறது. ஆக எதுவும் வந்து முடிவான கருத்தாக இப்போது இல்லை. எல்லோருக்கும் கருத்து சொல்கிற உரிமை, தார்மீக உரிமை அண்ணன் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. நன்றி.